மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. மணப்பாறை வந்திருக்காங்க. மணப்பாறை அப்படின்னாலும் ஞாபகம் வந்துருக்கு. இங்க கிடைக்கிற அந்த முறுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் டேஸ்ட். ஹாய் டூஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணப்பாறை வந்திருக்காங்க. மணப்பாறை அப்படின்னாலும் ஞாபகம் வந்துருக்கு. இங்கே கிடைக்கிற அந்த முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். யூனிக்கான ஒரு டேஸ்ட். இங்கே மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவு அந்த முறுக்கோட டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த முறுக்கில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து இங்கே மணப்பாறையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் இருக்கார். 50 இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு போட்டுட்ருக்காங்க. அவங்க அப்பா காலத்தில் வந்து போட்டுருக்காங்க. இப்போ அவங்க அதை கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு மணகர்னு சொல்லிட்டு அவங்களோட பிளேஸ்க்கு தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். அந்த உள்ளர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட குடோன் அதெல்லாம் இருக்குது. இங்கே தான் வந்து முறுக்கு வந்து ஆத்தென்டிக்காக மேக் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் எப்படி அவங்க மேக் பண்ணாங்களோ அதை அப்படியே பரம்பரையாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்க உள்ளே போயிட்டு அதுக்கு என்ன ரெசிபி சீக்கிரம் ரெசிபி கேட்டு பார்ப்போம். கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து ஓரளவு வந்து அந்த என்ன அந்த பேஸ் என்ன எந்த ஆரிஜின் வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா கேட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஓகே பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு கூட வந்தாச்சு. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து மாசிவாக வந்து முறுக்கு போட்டுட்ருக்காரு. ஆக்சுவலாக அங்கே ஓனர் இருக்காங்க, அவங்கள்ட்ட டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஓகே, எப்படி இந்த எத்தனை வருஷமாக அது பண்ணிட்டு இருக்கீங்க? இது நாங்கள் 40-50 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். ஆ ஓகே, 40-50 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். எங்கள் மாமனார் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. ஓகே, இப்போ வந்து நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அவங்க எங்கள் வீட்டுக்காரோட அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து தன்னோட 20 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவர் 85 வயசு இப்போதான் ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க. 80 வயசு வரைக்கும் அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்கள் அவங்க போட்டுட்டு இருந்தப்பயே நாங்கள் போட்டுட்ருந்தோம். இப்போ ஒரு 25 வருஷமாக நாங்கள் போட்டுட்டுருந்தோம். நாங்கள் வெளியில் போட்டுட்ருந்தோம். அவர் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து போட ஆரம்பிச்சு இப்போ இந்த இடத்துல நாங்கள் வந்து 5 வருஷமாக போடுறோம். எங்கள் மாமனார் 30 வருஷமாக இந்த இடத்துல போட்டாங்க. சரி, இந்த மணப்பாறை முறுக்கு இதே இடத்துல நாங்கள் 50 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த மணப்பாறை முறுக்கு அந்த ஸ்பெஷல் அது என்ன? இது வந்து மேக்ஸிமம் மணப்பாறை உப்பு தண்ணி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கே உப்பு தண்ணியும் கிடைக்குது. ரீசெண்டாக கேணி தண்ணியோ கிரவுண்ட் வாட்டரோ எதுவுமே மேக்ஸிமம் இல்லாமல் பாதி நாள் இல்லாமல் போயிடுது. அப்பையும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். லாரி தண்ணி கிரவுண்ட் வாட்டர் தான் ஆனால் வாங்கி யூஸ் பண்ணுறோம். லாரியில் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அது ஸ்பெஷலாக இருக்கிறதுனால அந்த தண்ணி ஸ்பெஷலாக வந்து இதோட டேஸ்ட்டை கொஞ்சம் மாற்றி கொடுக்குது. இந்த முறுக்கு இன்கிரீடியன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க? நாங்கள் எள்ளு ஓமம் அரிசி மாவு மதுரையிலேருந்தே வாங்கிடுவோம். நாங்கள் அரிசி மாவு அங்கேயே மிக்சர்டாக உளுந்த மாவு அரிசி மாவு எல்லாம் மிக்சர்டாக மதுரையிலேருந்தே மாவு மில்லுலேருந்து வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே வந்து கலக்கிற வந்து உப்பு எள்ளு ஓமம் ஜீரகம் பெருங்காயம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுப்போம். ஓகே ஓகே, இது இந்த ஒரு டைப் முறுக்கு தான் இருக்குது. அதில் இது வந்து தேன்குளர் முறுக்கு. தேன்குளர் முறுக்கு ஓகே. இது தீபாவளிக்கு வந்து வீட்டுகளில் போடுவாங்க. அது இல்லாமல் இப்போ பொண்ணுங்களுக்கு கல்யாணம் விசேஷம் கல்யாணத்துக்கு வந்து சீராக கொடுப்பாங்க இந்த முறுக்கை. ரெகுலர் மணப்பாறை முறுக்குனா இந்த முறுக்கு தான். இது ரெகுலர் மணப்பாறை முறுக்குனா இதுதான் இருங்க. அந்த
இது ஸ்டாக் ஃபுல்லாக நீங்கள் முன்னாடியே போட்டு வச்சுருவீங்க பேக் பண்ணுறதுக்காண்டி? மேக்ஸிமம் 6 மணிலேருந்து போடுறதுனால ஓ மொத்தமாக ரெடி சார், 1 மணி வரைக்கும் போடுவோம். ஓ அன்னன்னைக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகே. இது எத்தனை நாள் இப்போ நம்ம இந்த முறுக்கு போட்டோம்னா எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம்? 1 வாரம் 10 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. இது இல்லாமல் 100 டைப் முறுக்கு இருக்குது அதுலேயே? ஆ இதுலேயே பட்டர் போட்டு கொடுப்போம். போட்டு கொடுக்க ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பட்டர் போட்டு கொடுப்போம். ஓகே. தேங்குளர் முறுக்கு வேணும்னா அது ஸ்பெஷலாக தான் பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. இது என்ன ப்ரைஸ் வருது? அந்த பட்டர் போட்டு போறது அது என்ன பிரைஸ் வரும்? பட்டர் போட்டு முறுக்கும் 3 ரூபா வரும். இந்த தேன்குளர் முறுக்கும் 3 ரூபா வரும். 3 ரூபா. நார்மலா இந்த மணப்பாறை முறுக்கு வந்து 2 ரூபா வரும். இது என்ன ஆயில் யூஸ் பண்ணி பண்றீங்க? இது வந்து ரீஃபைண்ட் பாம் ஆயில். ஓகே. இதெல்லாம் வேற எதையும் பண்ணலாம். கல்லெண்ணெயில வந்து இந்த முறுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் முறுக்கு வந்து உங்களுக்கு 200 ரூபா கேஜி 200 ரூபா கொடுக்குறோம். கல்லெண்ணெயில் முறுக்கு வந்து 240 ரூபா. கல்லெண்ணெயில் போடுறது வந்து கேப்டன் ரீஃபண்ட் ஆயில் கல்லெண்ணெய்னு கிடைக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி நாங்கள் போடுறோம். அது வந்து 240 ரூபான்னு கொடுக்குறோம். ஒரு கிலோ 1 கேஜி. அது தேவைனா நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாமா? அது இல்லை ரெகுலராகவே அதுவும் இருக்குது. ரெகுலராக இருக்குது, நம்ம எது வேணுமோ வாங்கிக்கலாம். ஆமாம். இப்போ உங்கள்கிட்ட லைவில் எங்கேயும் வந்தால் வாங்க முடியுமா இல்லை வேறு எதுவும் பார்சல் அந்த மாதிரி அவைலபிள் இருக்கா? கொரியர் பண்ணுற மாதிரி? கொரியர் பண்ணி விடுவோம். வெளியூர்லேருந்து வாங்குறவங்க ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட கேட்பாங்க, அப்புறம் நாங்கள் எங்களோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவோம். அதுக்கு அவங்க பணம் போட்டாங்கன்னா 1 கேஜி வேணுமா 2 கேஜி வேணுமா அதை கொரியர் பண்ணி விட்றீங்களா? ஓகே ஓகே, சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ். டூர்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த அந்த காலத்தில் யூஸ் பண்ணது விறகடு யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முறுக்கு புழிஞ்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் இருக்குல்ல, இல்லை ரெண்டு இருக்குது. நம்ம நம்ம தேவை அப்படின்னா தேன் குளம் முறுக்கு அது புழிஞ்சு தருவாங்களாம். அது மாதிரிலாம் வந்து மணப்பாறை முறுக்கு அந்த ஸ்டைல் முறுக்கு அதுவுமே அது ரெகுலராக அவங்கள்ட்ட கிடைக்கிது. காலையில் 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்களா, மதியானம் 1 மணிக்கு முடிச்சிருவாங்களா. அது வந்து ரெகுலராக போகிற டைம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்னுமே அந்த ஆத்தன்டிக் அந்த ஃப்ளேவரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு முறுக்கு நான் டேஸ்ட் பண்ணி வைப்போம். ஒரு முறுக்கு மட்டும் தாங்க, இல்லை ஒன்று மட்டும் கொடுங்க போதும். சீஸ் மணப்பாறையும் இருக்குது நல்லா. நான் பார்த்த வரையும் இந்த இடத்துல கேப் இருக்குது. இவங்க ஆனால் நல்லா ரொம்ப நெருக்கி நெருக்கி சுற்றிருக்காங்க. நல்லா ஒரு ஃப்ளேவரிஸ்டு முறுக்காக இருக்குது. நல்ல ஒரு ஸ்மெல்லுங்க, நல்லா வாசமாக இருக்குது. இது பாமாயில் போட்டது தானே? இன்னும் கடலை எண்ணெய் போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். எஸ் ரெண்டு முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் போட்டுலாம் எடுத்துருவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி 2 வேக்கார்டு விடுவாங்கன்னா இனிஷியலாக போட்டு எடுத்து வச்சிடறாங்க, அப்புறம் மொத்தமாக போட்டு மொத்தமாக இன்னொரு வேக்கார்டு விடுறாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முறுக்கோட கலர் கொஞ்சம் மாறும், நல்ல முறுகலாக வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட ஆத்தன்டிக் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி தான் பண்ணுவாங்க போல.
ஓகே ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அந்த அந்த முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வெரைட்டி கொடுத்தாங்க, த்ரீல நாலு வெரைட்டி கொடுத்தாங்க. என்னென்ன அப்படின்னா அந்த நெய் முறுக்கு ஒன்று, நெய் முறுக்கு மாதிரி கடலை நெல்லை போடுறது ஒன்று, பாமாயில் போடுறது ஒன்று, பட்டர் ஒன்று, தேன் தேன்குழம்பு முறுக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொரு முறுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த ஸ்மெல்லு ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஓமம் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பஸ் ஸ்டாண்டில் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் மணப்பாறை முறுக்கு தான். ஆனால் வந்து இவங்க போடுறது வேறு மாதிரி இருக்குது, இதான் ஆத்தென்டிக் முறுக்கு. அது என்னென்னா ரெண்டு ரவுண்டு தான் இருக்கும், மொத்தமாக கடிச்சு தின்னா உடனே முடிஞ்சிடும். இவங்க போடுற முறுக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கே ரொம்ப நேரம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நிறையா சுற்றுருக்கு ஒரு முறுக்கில், முறுக்கோட ப்ரைஸ் 3 ரூபா தான், மோர் தென் ஒருத்த பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்குது. நிறையா சுற்றுருக்கு ஒரு முறுக்கு, நீங்கள் சாப்பிட்னா ஒரு 5 நிமிஷம் சாப்பிடலாம். அந்த மாதிரி பொறுமையாக சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்டா இருக்கலாம், ஒரு படம் மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா முறுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி கூட கொரியர் பண்ணிங்க அப்படின்னா வெளியூரில் இருந்தால் கூட கொரியர் பண்ணுவாங்க. நீங்கள் அக்கௌண்ட்டில் மணி போட்டு விட்டீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், நல்லாயிருக்கும். ஓகே நெக்ஸ்ட் போகலாம். பாய் ஃப்ரெண்ட் வாட் தமிழா அண்ட் தினேஷ். Wait a minute. Who are you?